டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், ஆக்டர் நரேன் கூட இருக்கிற இந்த போட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நேத்து லோகேஷ் கனகராஜுக்கு பர்த்டே. ஸோ லோகேஷ்க்கு விஷ் பண்ற விதமா நரேன் தான் இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாப்பி பர்த்டே டியரஸ்ட் லோகேஷ், லோகேஷன் ஆக்ஷன் ஆன் த செட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொஸ்டின் மார்க்க போட்டிருக்காரு. இந்த போட்டோவை பார்த்த நிறைய பேர் இது எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் போட்டோ தானேன்னு கேட்டுட்டு வராங்க. நரேன் ஆல்ரெடி ஒரு பேட்டியில் எல்சியோவை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அது சீக்கிரமே வரும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ லோகேஷ் பர்த்டே ஸ்பெஷலாக நரேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் அப்போ எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றின அப்டேட்ஸும் சீக்கிரமே வரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் ஸ்ருத்யாசன் கூட இனிமேல் அப்படிங்கிற ஒரு சாங்லையும் நடிகராக அறிமுகமாக போகிறாரு. இந்த சாங்க்கு கமல் சார் தான் லிரிசிஸ்ட் அண்ட் இந்த சாங்கை ஸ்ருத்யாசன் தான் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமே அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தலைவர் 171 ஸ்கிரிப்டிங்கும் விறுவிறுப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இப்படி லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துக்கு அப்புறம் ரொம்ப பிஸியான ஒரு டைரக்டராக வளம் வந்துட்டு இருக்காரு. எல்சியு ஷார்ட் ஃபிலிம்க்கு நீங்க எந்த அளவுக்கு எகிரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்படியே ஸ்கிரிப்ட் ரிடாக்ஷனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.